ரோபோட்டா சொல்கிறார், டைனாசர் தெரியுமாடா, அது எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமாடா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரவர், அதனுடைய பல்லு எப்படி இருக்குன்னு தெரியுமான்றாரு. அந்த பல்லு சர்வீ ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதோட நெருக்கம் வரிசை காற்று கூட உள்ளே போகாதாம், அவ்வளோ நெருக்கமாக இருக்குமா பல்லு. மட்டனை எப்படி இருக்கும் யோசிங்க, பெரிய பெரிய பாறைலாம் இருக்குல்ல, அந்த பாறையெல்லாம் நடக்கும்போது களிமண் மாதிரி பாறையெல்லாம் சரக்கு சரக்குன்னு இறங்கிடுமா, அப்படி இருக்குமா. அந்த அந்த மிருகத்துடைய பல்லு எவ்வளோ உறுதியாக இருக்கோ அப்படித்தான் நான் உன் மேலே போட்டிருக்க முத்திரை அதை விட உறுதி. உங்களை தன்னை போல் மாற்றக்கூடிய அன்பு அவரிடத்தில் இருக்கிறது. அக்னி நினைச்சு சட்டி நிறைய கங்கு எடுத்து மேல போட்டுருவார் போல, லிட்ரல் மீனிங் இல்ல நண்புக்குரியவர்களே. அப்ப இருதயத்தின் மேல் முத்திரை போல் வைத்துக் கொள்ளும் திரளான தண்ணீர் வந்தாலும் அவர் அன்பை மாற்றவே முடியாது சார், அவ்வளவுதான் சார், புரிஞ்சுக்காங்க சார். நீங்க உங்களை மாதிரியே கடவுள் இருக்கு நினைக்காதீங்க சார். அவர் முடிவெடுத்தா சொல்லுங்க, யார் தான் யோபு சொன்னான், அவர் சொல்ல நான் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டேன்னா ஏன் பேச்சா அப்பேற்பட்டது. ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்தி எல்லாம் நேசத்துக்காய் கொடுத்தாலும் சில சொல்ல பார்த்தீங்களா, இந்த பொண்ணை முடிச்சிடுறா, உனக்கு இத்தனை பொண்ணு நகை போடுறாங்க, அது பண்றேன் இது பண்றாங்க, நான் அந்த பொண்ணை லவ் பண்றேம்மா, அந்த பொண்ணை தான் முடிப்பேன், அவன் ஒன்றுக்கு யூஸாக இருக்கான் இடம், ஒன்றும் போடவும் மாட்டான் இடம் நகை, பரவாயில்ல. ஆஸ்தியவே நீங்கள் கொடுத்தாலும் அன்புக்கு முன்னாடி அது முற்றிலும் அசட்டே பண்ண. ஒன்று சொல்லுகிறேன், உங்களை தேவன் நேசித்து இருக்கிறாருனா நீங்கள் யூஸ்லெஸ்ஸாக இருக்கலாம், ஆனால் உங்களோட ஒருத்தானவே 100 பேர் இருப்பான் பாருங்கள். காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு சூரியனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், சூரியனை வாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்ம சூரியன் நம்மளை எழுப்புற இடத்துல இருக்கிறோம், அவன் வாவான் மொட்டை மாலை நின்று சூரியன் இன்னும் காணுன்றான், அது சொல்லி இருறா ஒன்று வர்றதுக்கு 1 மணி நேரம் காலையில் உடம்பெல்லாம் வந்து இதை பூசிட்டு நிற்கிறான், வந்து பாருங்கள் முழு இரவு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான். பெரிய பெரியவங்களாம் சொத்து மாதிரி ஆஸ்தி மாதிரி இவ்வளோத்தையும் கொடுத்தாலும் அவர் சொல்கிறாரு, சாரிப்பா நான் அவனை தான் நேசிக்கிறேன். லவ் ஹேஸ் நோ ரீசன் இஃப் இட் ஹேஸ் ரீசன் தட் இஸ் நாட் லவ். அந்த அன்பு எவன் நல்லவன் வல்லவன் நம்ம அன் எனக்கு ஒரு ஆளை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் சொல்ல முடியும், அது காரணமே சொல்ல முடியாது. அப்படிதான் உங்களை நேசிக்கிறார் அவர். அந்த அன்பு எவ்வளோ பெரிய அன்பு தெரியுமா, உங்களை விட எவ்வளோ நல்லவன் வெளியே தெரியிறான், உங்களோட எவ்வளோ உத்தமன் வெளியே தெரியிறான், உங்களோட எவ்வளோ வந்து நீதிமான் வெளியே தெரியிறான், சன்மார்க்கன் இருக்கிறான், வாழ் நல்லா பொய் பேசாத இருக்கிறான், அவனெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு பொண்ணை வந்து நேசிச்சார்னா எவ்வளோ பெரிய அன்பு அது. என் அன்புக்குரியவர்களே, அவ்வளோ பெரிய அந்த அன்பு ஒரு ரீசனே இல்லை, ஒரு 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 காரணமே இல்லை. ஆமென். ஸோ இந்த அன்பு வந்து எவ்வளவு எதிர்மறையாக, அதான் சொல்ல வரேன், முத்திரை போட்டுட்டார்னா எவ்வளோ எதிர்மறையாக வந்தாலும் அது அசட்டை பண்ணிடும், தீர்மானம் மாற்றப்பட முடியாது. இட் கான்ட் பி சேஞ்சுடு, இட் கான்ட் பி மூவ்டு அண்ட் கரெக்டடு, எதுவுமே கரெக்ட் பண்ண முடியாது, அது மூவ் பண்ணக்கூட முடியாது, அதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இன்னும் என்ன சொல்லலாம், சரியான வார்த்தை, அதை வந்து என்ன செய்யலாம், இல்லை அசைக்க முடியாது, திருத்தங்கள் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு சில கரெக்ஷன்ஸ் கூட பண்ண முடியாதான். ஏன்னா உறுதியானதான், எந்த அளவு உறுதியானதுன்னா இந்த டைனோசர்லாம் இருக்குல்ல, டைனோசர் லிவியாதான், அப்புறமேட்டு வந்து இது பிகமோத், இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள்ன்றாங்க. லிவியாதான்றது கடல்லேருந்து ஒரு மிகப்பெரிய மிருகம், பயங்கரமான மிருகம். அந்த மிருகம் என்ன செய்யும்னா எந்திரிச்சு கடல் தண்ணியை தைலத்தை குப்பியில் நீங்கள் விக்ஸை கலக்கிற மாதிரி கலக்கிருமா, தேங்க்யூ தைலத்தை கலக்கிட்டு. இதை நேரில் பார்த்தவங்களாம் இருந்திருக்கிறாங்கன்னு ஹிஸ்டரியில் சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒரு பெரிய மிருகமா, டைனோசர்லாம் விட பெருசான். இதை பற்றி யோபு விட்டு சொல்கிறாரோ அதை பற்றிலாம், டைனோசர் தெரியுமாடா, அது எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமாடா அப்படிலாம் சொல்லிக்கிட்டே வரவர், அதனுடைய பல் எப்படி இருக்குன்னு தெரியுமான்றாரு.
அந்த பல்லு சர்வீஸ் ஸ்ட்ராங்காக இருக்குமா, அதோட நெருக்கம் வரிசை காற்று கூட உள்ளே போகாதாம், அவ்வளோ நெருக்கமாக இருக்குமா பல்லு. மட்டன் எப்படி இருக்கு யோசிங்க, பெரிய பெரிய பாறையெல்லாம் இருக்குல்ல, அந்த பாறையெல்லாம் நடக்கும்போது களிமண் மாதிரி பாறையெல்லாம் சரக்கு சரக்குன்னு இறங்கிடுவான், அப்படி இருக்குமா. அந்த அந்த மிருகத்துடைய பல்லு எவ்வளோ உறுதியாக இருக்கோ அப்படித்தான் நான் உன் மேலே போட்டிருக்க முத்திரை அதை விட உறுதியாக. வாசிப்போம் அந்த வசனத்தை, யோபு 41:15. முத்திரை பதிப்பு போல, முத்திரை பதிப்பு போல அழுத்தம் கொண்டு, அழுத்தம் கொண்டு அடர்த்தியாய் இருக்கிற, அடர்த்தியாய் இருக்கிற அதன் பரிசைகளின் அரணிப்பு, அதனுடைய வரிசைகளின் அரணிப்பு மகா சிறப்பாய் இருக்கிறது, மகா சிறப்பாய் இருக்கிறது. அதனுடைய பல்ல பத்தி பேசுறாரு. அப்ப முத்திரையை எதுக்கு கம்பேர் பண்றாரு கர்த்தர்? சிங்கத்தோட பல்லையே நீங்க அசைக்க முடியாது சார். இது வந்து லிபியாதனுடைய பற்கள், எப்படி நகட்ட முடியாது. நீங்கள் லோக்கல் டென்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு போய் என்ன செஞ்ச முடியாது, கரெக்ட் பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்கானது. அப்படித்தான் தேவனுடைய தீர்மானம். இவ்வளோ பெரிய தேவன் பாருங்கள்.